ஹாய், திஸ் இஸ் யாரோ மீம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வரப்போதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் இப்போ திடீர்னு அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய குரூப்ஸில் வந்து, அதாவது ஹிந்தி குரூப்ஸில் வந்து நிறைய பேர் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இமேஜை சில பேர் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து இதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ் அட்வைஸ் பை கார்பரேட் சென்டர் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இஸ் 29-2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு, ஸோ நாளைக்கு வந்து செகண்ட் வெயிட் லிஸ்ட் விட்டுருப்போம் அப்படின்றாங்க. சில பேர் இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் இப்போது ரீசெண்டாக முடிஞ்சதில் ஸோ அதோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போது நடந்திருக்கல எஸ்பிஐ கிளர்க்கு, நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட் ஆக்சுவலாக இப்போ நடந்திருக்கல எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு எஸ்பிஐ கிளர்க் நடந்திருக்கும். அந்த ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் விட்டாங்க, ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சில பேர் ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, ஸோ அதுக்காக அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று விட்டு அவங்கள கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வெயிட் லிஸ்ட் வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வெயிட் லிஸ்ட் விட போகிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது யார் கேட்டிருக்கா அப்படின்னா, சண்டிகரில் வந்து ஒருத்தர் வந்து ஆர்டி அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் ஸ்டேட்டை பற்றி கேட்டிருக்காரு, சண்டிகரில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சியை பற்றி கேட்டிருக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அவங்க சண்டிகர் அந்த ஸ்டேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, என்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு உங்கள பாயிண்ட்டில். ஸோ அந்த பாயிண்ட் டூக்கு வந்து அவங்க என்ன எஸ்பிஐலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அஸ் அட்வைஸ் பை கார்பரேட் சென்டர் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் செகண்ட் வெயிட் லிஸ்ட் இஸ் 29. நாளைக்கு வந்து செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் எப்போதுலேருந்து சர்க்குலர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா 19 இருக்கும். ஸோ அந்த 19-2020 தான் அந்த ரிக்வஸ்ட் வந்து அவங்க இந்த ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது டெலிகிராமில் நிறைய சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1-2 டேஸில் வந்து நிறைய பேர் இது எனக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதை மட்டும் அது யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க போல். ஸோ வரப்போதா வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரெட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இது வந்து இப்போ நடந்த எஸ்பிஐக்கான ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இதை நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். ஸோ இதுதான் ஜென்ரலானது. இப்போது நம்ம எழுதியிருக்கிறது வந்து இங்கே இருக்கா, இந்த நோட்டிஃபிகேஷன் 19-20 ஸோ இப்போ நான் அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, 19-20 வந்து 3வது நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃப்ரம் வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் விட்டாங்க. செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து எப்போ விடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க. அதுக்கான ரிப்ளை தான் 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறது வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் தான் நம்ம எழுதியிருக்கோம் ப்ரிலிம்ஸ். ஸோ அதில் என்னென்னா, ஆல்ரெடி போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதோட அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது என்ன நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இனிமேல். பட் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, வராத ஒரு எஸ்பிஐ கிளர்க்கை பற்றி யோசிக்கிறத விட, ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் முடிஞ்சிச்சா. ஸோ ஆர்ஆர்பி பிஓட மெயின்ஸ் என்னைக்கு, 18th அக்டோபர். அப்புறம் கிளர்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 31st அக்டோபர். இதுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது, 27 டேஸ் தான் இருக்குது இன்னும். கிளர்க்கு பார்த்திங்க அப்படின்னா 40 டேஸ் இருக்குது. இதுக்கு இடையில ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் வேறு வந்துடும். ஸோ அது எப்போ அப்படின்னா 3rd அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த இருக்கிற எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறது பார்ப்போம், கண்டிப்பாக எஸ்பிஐ ரிசல்ட் வரத்தான் செய்யும், சீக்கிரமே வந்துடும். ஏன்னா 2 எக்ஸாம் அவங்க ட்ரையல் பார்த்தாங்க ஐபிஎஸ் இந்த மாதிரி நடக்கும் நடத்திக்கலாம் அப்படிங்க மாதிரி. ஸோ கண்டிப்பாக அக்டோபர் வந்து மோஸ்ட்லி எல்லாமே என்கேஜாக இருக்குது, எல்லா டேட்டுமே நிறைய டேட் என்கேஜாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நவம்பரில் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ தயவு செஞ்சு அந்த எஸ்பிஐ கிளர்க்கை பற்றி யோசிக்காமல், இருக்கிற ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரீ இருக்குது. ஸோ இருக்கிற எக்ஸாமுக்கு நல்லா படிப்போம், கண்டிப்பாக எஸ்பிஐயும் கிடைக்கும், நல்ல ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு நம்புவோம். ஓகே, தேங்க்யூ.